பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம். கன்னடத்தில் 18, தெலுங்கில் 1 என 19 திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் எனது தாய்மொழியான தமிழில் நான் இயக்கும் முதல் திரைப்படம் இது. இந்த கதையின் அடிப்படை மையக்கரு 1915 ரூபர்ட் புரூக் எனும் ஆங்கில எழுத்தாளனால் விதைக்கப்பட்டு உலகமெங்கும் பல்வேறு மொழிகளில் வெவ்வேறு வடிவங்களில் இலக்கியமாய் வளர்ந்து கன்னட மொழியில் ஒரு சிறு நாடகமாய் உருப்பெற்றது. அந்த நாடகத்திற்கு கன்னடத்தில் நான் திரைப்பட வடிவம் கொடுத்து அந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த இயக்குநருக்கான கர்நாடக மாநில அரசின் விருதுகளை எனக்கு பெற்றுத்தந்தது மட்டுமின்றி தெலுங்கு மொழியிலும் நானே இயக்கி மறுவாக்கம் செய்யும் வாய்ப்பையும் தந்தது. அதே திரைப்படத்தை இப்போது தேவையான மாற்றங்களுடன் உங்கள் முன் தமிழில் சமர்ப்பிக்கிறேன். கன்னட தெலுங்கு திரைப்பட ரசிகர்கள் போல நீங்களும் என்னை ஆதரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். என்றென்றும் அன்புடன், தயாள் பத்மநாபன். அசுரமா என்றொரு பறவை, நல்ல இசை என்றால் இதற்கு நாட்டம். வேடுவர்கள் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கும் போது அந்த இசைக்கு மயங்கி அவர்கள் தலை மீது வட்டமிடும். வேடுவர்கள் உடனே கீழே நெருப்பை மூட்டி பறையை எடுத்து ஆக்ரோஷமாக அடித்தவுடன் மூட்டிய நெருப்பில் விழுந்து வேடுவர்களுக்கு உணவாகிவிடும். செவியனும் ஒரு புலனால் மட்டுமே அழிவை தேடிக்கொண்ட இந்த அசுனமா பறவை போல ஐம்புலன்களாலும் தங்கள் அழிவை தேடிக்கொண்ட சில மனிதர்களின் கதையே இது. அந்த மனிதர்களின் அழிவுக்கு காரணம் ஆசை. ஆசையே மனுஷனோட அழிவுக்கு காரணம். புத்தர்ல தொடங்கி ஸ்ரீகிருஷ்ணர், இயேசு, மகாவீரர்னு இந்த உண்மையை சொல்லாத ஆத்ம ஞானிகளே கிடையாது. அதுக்காக மனுஷன் ஆசைப்படாம இருக்க முடியுமா? மனுஷனோட மூளையில ஒவ்வொரு மூளையிலும் ஆசை இருக்கு. ஏய், ஒழுங்கா உட்கார்ந்து அவர் சொல்றத கேளு. கடவுளோட படைப்புல எந்த ஜீவராசியும் ஆசைப்படாம பிறக்கவே முடியாது. ஏன்? கடவுளே ஆசைப்பட்டு தான் எல்லா ஜீவராசியும் படைச்சிருக்கா. அதனால அத்தனைக்கும் ஆசைப்படுங்க, அளவோட ஆசைப்படுங்க. புரியுதா? சாமி எவ்வளவு நல்லா பேசுறாரு, தூங்காம கேளுடி. பேசுறதுக்கு காசு வாங்குறாரு. எங்க காசு இல்லாம பேச சொல்லு. பேச்ச என்ன, மூச்சு கூட வராது. ஏண்டி அவர் காசு வாங்கின்னு பேசுறாரோ, சும்மா பேசுறாரோ? நல்லதா நாலு வார்த்தை சொன்னா கேட்டுக்கலாம்ல. நல்ல வார்த்தை நாக்கில் மட்டும்தான், உள்ள முழுக்க அழுக்கு. வெளியே தெரியாம இருக்கிற அழுகி போன பழம் மாதிரி. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது, அசிங்க பிடிச்சவளே. ஆமா, இந்த மொத்த கூட்டத்தில் நான் தான் அசிங்க பிடிச்சவன். உத்து பாரு, எல்லாருக்குள்ளயும் கண்ணுக்கு தெரியாத சாக்கடை ஓடுறது தெரியும். வாய மூடி. ஆசை எப்படி சகஜமோ அதே மாதிரி காமம் கூட சகஜம்தான். ஆசையும் காமமும் ரெட்ட குதிரைங்க மாதிரி.
அந்த ரெட்ட குதிரையையும் கடிவாளம் போட்டு அடக்க தெரிஞ்சவன் மனுஷனாயிருக்கேன், அடக்க தெரியாதவன் மிருகமாயிருக்கேன், அவ்வளவுதான். கேட்டுக்க, ஆசையும் காமமும் சகஜமா, ஆனா அது கடிவாளம் போட்டு அடக்கி ஆளணுமா? எங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மட்டும் பார்த்து பேச சொல்லு, காமத்தை அடக்குறாரா இல்ல காட்டுறாரா பாயறாரான்னு பார்க்கலாம். ஏய் அசிங்கமா பேசாதடி, எழுந்திரு வீட்டுக்கு போலாம். அஞ்சலி கிளம்பு. சரிக்கா. மல்லிகா, எதுவும் வண்டி சத்தம் கேக்குது பாரு. என்ன பொண்ணுங்க பார்க்க வந்திருப்பாங்களோ? சரி வாய் முடி போய் பாரு. நீ போய் தொப்புள் கொடி அறுக்கிற கத்தியும் விளக்கண்ணு எடுத்துக்கோ, நான் சுடு தண்ணி போட்டு வரேன். போ. கொஞ்சம் பொறுத்து கௌரி. மல்லியம்மா, மல்லியம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. கூட்டிட்டு போமா. ஆமா வாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம். முடியலம்மா. மூச்சு பிடிச்சிட்டு முக்கு முக்குமா முக்கு. அதான் அப்படிதான். வள்ளி, இப்படி நடு ராத்திரியில் கத்தி செத்து போன உங்க அம்மாவை ஏன் கூப்பிடுற? நான் குஷ்டு வந்தேங்கிறத சொல்றதுக்கா? நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன், பேசாம படுத்துங்க. மல்லி மல்லி கைப்படி. நாளைக்கும் நான் குடிச்சிட்டு வந்தா அப்ப செத்து போலாம். இப்ப போத்திட்டு பெசாம படுத்துங்க. முடியும், முயற்சி பண்ண, மனச தளர விட்டுறாத. மல்லி, உங்க அப்பன வாய் முடிஞ்சு சும்மா இருக்க சொல்லு. சொன்ன உடனே வாய் முடிட்டு அவன் அப்பன கிடையாது. நீ வேலையை பாரு. மல்லிகா அந்த விளக்கினை கொடு. நாசமா போறவளே, அதான் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றான்ல, பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. பேசாம படுத்து தூங்கு. கௌரி, பையன் அப்படியே ஒண்ணு உரிச்சு வச்சிருக்கான். ஆம்பளை பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. டேய் சீக்கிரம் வளர்ந்து வாடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிமா. அத ஆண்டவனுக்கு சொல்லுமா, ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர புண்ணியமான வேலையை எனக்கு கொடுத்துருக்கான், அதை நான் செய்கிறேன், அவளுக்காத கண்.
மூடு கண்கள் மூடி கவலையின்றியே ஆராரிரோ. ஐயா ஐயா, பக்கத்துல யாராவது இருக்கீங்களா ஐயா? வெறுங்கால நடக்கிறவனுங்க தான் செருப்புடி அருமை தெரியும். பூட்ஸ விட்டுட்டு எங்கேயா போயிட்டீங்க? நான் பேசுறது உங்க காதுல கேக்குதா? ஐயோ, வாழ்க்கைய வெறுத்து போய் எப்படி பிறந்தமோ அப்படியே செத்து போயிடலான்னு போட்டுருந்த துணிமணி இங்கேயே விட்டுட்டு அப்படியே அம்மனமா குளிச்சிட்டீங்களா? யாரோ தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க, வாங்க வாங்க வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அண்ணா, யார காப்பாத்தணும்? தோ இந்த பூட்ஸுக்கு சொந்தக்காரர் தாங்க. அது எந்ததாண்ணா? உங்களதா? அப்ப உசுரோட தான் இருக்கீங்க. அது சரி, இவ்வளவு நேரம் நான் கத்துனேன், உங்களுக்கு காது கேட்கலையா? தண்ணிக்குள்ள இருந்ததால எதுவுமே கேட்கல. தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜலஸ்தம்பனம், மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இருக்கிறது. ஓ, அப்ப நீங்க துரியோதன வம்சம்னு சொல்லுங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்க கண்ணு குடுக்காட்டினாலும், கேட்டு தெரிஞ்சுக்க அறிவை கொடுத்துருக்கேன் ஆண்டவன். ஆமா தம்பி, ஊருக்கு புதுசோ? இந்த ஊருன்னு இல்ல, நான் போற எல்லா ஊருக்குமே நான் புதுசுதான். நிக்காம சுத்துற இந்த பூமி மொத்தத்தையும் சுத்தி பார்த்தணும் சுத்துற ஒரு நாடோடின்னு வச்சுக்கல. சுத்துறதுக்கு வருமானம்? வருமானம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டேன், போதும் தோணுச்சு, அதான் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். போதும்னு தோணுச்சா? மொதல் முறையா கண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அலையிற கூட்டத்துக்கு நடுவில் போதும்னு சொல்ற உங்களை மாதிரி ஒருத்தரை ஒரு தடவையாவது பார்க்கணுன்றதுக்காக. ஆமா, உங்க பேரு? அர்ஜுனன். அர்ஜுனன், ஜலஸ்தம்பனம் பண்ற அர்ஜுனன். உங்க பேரு? கண்ணப்பன். அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். கண்ணப்பங்கிற பேரு வச்ச பேரா வச்சுக்கிட்ட பேரான்னு? வச்சுக்கிட்ட பேரு தான். அந்த சிவன் கண்ணப்பருக்கு பார்வை தந்தாரே தவிர கண்ணை திருப்பி தந்ததா தெரியல. அப்படி தந்தா எனக்கே தந்துட்டேன்னு ஒரு அல்ப ஆசையில நானே கண்ணப்பன்னு வச்சுக்கிட்டேன். உங்க ஆசைப்படியே சிவனுக்கு பேர் குழப்பம் வரட்டும். அது சரி, பேனா பிடிச்சவங்களாம் எழுத்தாளனும் இல்லை,
துப்பாக்கி எந்திரம்லாம் வேட்டைக்காரனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இதெல்லாம் விற்க மாட்டேன்னா இல்லை பாசிக்கும் தெரியுமா? ஓ தெரியுமே, பார்க்கதான் முடியல. நல்ல இசையை கேட்கவாச்சும் முடியும்னு நானே வாசிக்க கற்றுக்கிட்டேன். நான் வாசிக்கிறத கேட்டு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். வருமானத்துக்கு வருமானமாச்சு, சந்தோஷத்துக்கு சந்தோஷமாச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்களே. அப்போ என்னையும் உங்க இசையால சந்தோஷப்படுத்துங்களேன், பார்க்கலாம். நீங்க பாக்குறீங்களா இல்ல கேக்குறீங்களா? பார்த்துட்டே கேக்குறேன், வாசிங்க. வாசிச்சிடலாம். பத்தாயிரம் பொய் அவுத்து விடுற நீ பரமேஸ்வரி புத்திரனா? போகுது. லட்சுமி வீட்டுல குடிகொள்ள வந்து நிற்கிறா தாயி, வந்து நிற்கிறா. எப்பா மாறி மகனே, இங்க இருக்கிற மூணு பேருக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல லட்சுமி வேற குடி வரேங்கிறாளா? சும்மா இரியா, லட்சுமி வந்தா பரவாயில்லைங்கிறியா? பரிகாசம் பண்ணாத சாமி, நான் சொல்றதெல்லாம் உண்மை சத்தியம் சாமி. எப்பா உன்ன மாதிரி ஆளுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற வாக்கே பலிக்கிறது இல்ல. இப்ப சூரியன் முழுகிக்கிட்டு இருக்கு, பலிக்குமா என்ன? சாமி நான் சொல்றத நம்பனா கோடி இல்ல ஊர் கோடி. கொட்டும் கொட்டும். எல்லாருக்கும் வழிகாட்ட அந்த ஆத்தா உன் வீட்டு வாசல அந்த மகாலட்சுமிக்கு காமிச்சிருக்கா சாமி. உங்க பிரச்சனையெல்லாம் இந்த பஞ்சு மாதிரி பறந்து போக போகுது சாமி. சரி சரி, கொட்ட போற கோடிய வைக்கிறதுக்கு எத்தனை அடி பள்ளம் தோண்டணும்னு உங்க ஆத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு. யார் யா நீ? அவன் தான் வேலை வெட்டி இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான்னா அவனுக்கு சமமா மல்லுக்கு நிக்கிற? யோ வேலையை கெடுக்காம கிளம்பியா? ஐ நான் சொல்ல வந்தது கிளம்புன்றாங்களே, கிளம்ப வேண்டியதானே. மரியாதை எடுத்து காலி பண்ணு. வந்தேன் ரொம்ப பேசுற,
இன்னொரு வார்த்தை பேசின இந்த பஞ்சை வச்சுட்டு உயிரோடு கொளுத்திடுவேன். வாக்கு சொல்ல வந்துட்டான், வாக்கு மண்ணு மயிரனு கிளம்பியா. திரும்பவும் வந்துட்டிய நீ? யார் தம்பி, என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வாங்க உள்ள வாங்க. ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும்பா. பார்க்கறதுக்கு பட்டணத்து பையன் மாதிரி இருக்கீங்க, படித்தவர் மாதிரி தெரியறீங்க. என்ன இந்த பக்கம்? என் பேர் அர்ஜுனன்மா. நான் ஊர் ஊராக போய் அந்த ஊரில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பத்திரிக்கையில் எழுதுறேன். அப்பப்போ படங்களும் வரைவேன். ஓ, படம்னா இந்த கோயிலெல்லாம் வரைவாங்களே அது மாதிரியா? இல்லைங்கய்யா, கார்ட்டூன், இந்த கேலி சித்திரம்னு சொல்லுவாங்கள்ல அது. கோயில்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. வர வழியில் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்தாங்கம்மா. இருக்கட்டும்பா, அது உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். கோயில் பிரசாதம் யார் வேணால் வாங்கிக்கலாமா. இந்தாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இந்த பிரசாதம் உங்கள் எல்லாரையும் வந்து சேரணுன்றது அந்த கடவுளோட சித்தம். இந்தாங்க வாங்கிக்கங்க. அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் கொஞ்சம் களைப்பாக இருக்கு. பக்கத்து ஊர் போய் சேரத்துக்கு ராத்திரி ஆகிடும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அங்கே தங்கிக்கலாமா? என்னடா குடிக்க தண்ணி கொடுத்தா படுக்க பாய் கேட்கிறான்னு பாக்குறீங்களா? அது இல்லப்பா, இது ஏழை வீடு, பழைய வீடு, இங்க கரண்ட் கூட கிடையாது. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான பெரியாளுங்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நடந்து போனீங்கன்னா பெண்ணாகரம் வந்துடும். அங்கே பெரியாளுங்க வீடுங்கள்லாம் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயா, ஒரு மனுஷனோட மனசு தான் ஒருத்தன் பெரிய ஆளா சின்னாளான்றது தீர்மானிக்குது. நான் குடிக்க தண்ணி கேட்டோன்னு முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ யார் என்னன்னு கேட்காம என்னை உட்கார வச்சு தண்ணி கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களா தான் பெரிய ஆள். தலைக்கு மேலே கூரை, சுற்றி நாலு செவ்ற, குடிக்க தண்ணி, பசியார கொஞ்சம் கஞ்சி, மனுஷனுக்கு இது போதும்யா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற எல்லா வசதியும் அங்கே இருக்கும், ஆனால் இந்த நிம்மதி அங்கே இருக்காது. மேலே நட்சத்திரத்தை பார்த்துட்டு தூங்குற சந்தோஷம் அங்கே கிடைக்காதுமா. என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இதோ இந்த திண்ணலே கூட பார்த்துப்பேன். சாப்பிட எது கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அதுவும் வேணாம். புரியுதுமா, நான் அவர் மடையன். வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. பயமா தம்பி? இந்த பக்கம் 4 மைல், இந்த பக்கம் 2 மைல், ஆள் நடமாட்டமே கிடையாது. அங்கங்கே ஒரு வீடு, கிழக்கால தூரத்தில் சாராய கடை, மேற்கால அண்ணாச்சி மளிகை கடை, அவ்வளோதான். அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. அப்பப்போ காட்டு மிருகங்கள்லாம் கண்ணில் படும், அதுக்கே பயப்படாத. நான் மனுஷங்களுக்காயா பயப்படுவேன்? என்ன, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இல்லை மல்லி, அள்ளி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இல்லைனாலும் பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு பிடி சோறு போடுற அளவுக்கு எங்களை கடவுள் வச்சிருக்கார்.
இல்ல மல்லி. இல்ல மல்லி, நல்ல மல்லி, ஏன் பக்கத்து இருப்பீங்க? இருக்க சொல்றீங்களோ விரட்டி விடுறீங்களோ, உங்க இஷ்டம். உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். உள்ள வாங்க, நீங்க சொன்ன நட்சத்திரம் எங்க வீட்டுக்குள்ள இருந்து கூட தெரியும். சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி மட்டும் போதும் சொன்னவாய், இப்ப காப்பி தண்ணி கேட்டு பாத்தியா? கேட்டதும் உங்க அப்பா வாய், பக்கத்துலக்கு பாயாசம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, பால் இருக்கு, தூள் இல்ல, கருப்பட்டி தான், சக்கரை எல்லாம் இல்லப்பா. என்ன வள்ளியம்மா, வந்த விருந்தாளிட்ட போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு காசை கொடு, சக்கரையும் காப்பி தூளையும் வாங்கிட்டு சர்றன்னு வந்துடுறேன். தம்பி ஆசைப்படுது இல்ல? எந்த வாய் காப்பி தண்ணிக்கு ஆசைப்படுதுன்னு தெரியும். நேத்து கொடுத்த காசுல சில்லறை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா, போட்டு தரேன். ஐயோ, நான் காப்பி குடிக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சுமா. சில்லறை தானே? ஐயா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட காசை வாங்கிட்டு காப்பி தண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கும். ஆமா தம்பி, அதெல்லாம் வேணாம். பரவாயில்லைங்கம்மா, இதுல என்ன இருக்கு, இந்தாங்க. சரி ஐயா, நானும் கூட வரட்டுமா? ஐயோ, ஏன் ஜெயிக்கலி, என்ன தாங்கறதே பெருசு, இதுல நீங்களும் ஏறினீங்கன்னா படுத்துரும். பத்தே நிமிஷத்துல பால் கொதிக்கிறதுக்குள்ள பறந்து வர்றேன். அப்பா, மிச்ச காசுக்கு தேன் மிட்டை வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன பாக்குறீங்க, பால் கறந்து காபி போடுறோம்ல. டேய், போய் பாலுக்கறேன், நான் துணியை காய போட்டு வரேன். ஆமா, முழு பேரு மல்லிகா தானா? அம்மா அப்பா மட்டும் மல்லின்னு கூப்பிடுவாங்க. நான் உன்னை மல்லின்னு கூப்பிட்டுமா இல்ல மல்லிகான்னு கூப்பிட்டுமா? உங்களுக்கு எப்படி தோணுதோ கூப்பிடுங்க, இப்ப என்ன பால் கறக்க விடுங்க. சரி மல்லிகா. அம்மா, இது என்னது? எது இது? அதா பயிற்சி பண்றது. பயிற்சி பண்றதா? இங்க யார் பயிற்சி பண்றா? எங்க அப்பா தான், பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாரு. புரியல. அது தெம்போடு செய்ய வேண்டிய வேலையை பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க பட்டினத்தால இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. Thank you.
இப்போ நான் ரொம்ப தொல்லை பண்ணுறேன் வள்ளி. ஆ இந்தாம்மா காப்பி தூள், அப்புறம் அவள் கேட்ட தேன் மிட்டாய். சரி, அந்த திருப்புளி எடுத்து இப்படி போடு. ஆ வர வர நீ என் பொண்டாட்டி மாதிரியே மக்கர் பண்ணுற, இருந்தாலும் உன்னை ஓட்டாமல் இருக்க முடியல. இந்தாடி காப்பி தூள். ஏய் ம் இந்தா ம் பால் பொங்குது பாரு. இவ்வளோ காப்பி. காஃபி சூப்பரா இருக்கு. நானே போட்டேன். ஓ தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ். எதுக்கு? தேன் மிட்டாய்க்கு. தேன் மிட்டாய் எனக்கும் பிடிக்கும். வேணுமா? ஆனா வேணா, காஃபி சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டா காஃபியோட ருசி தெரியாது. பட்டணத்து பையனா இருந்தாலும் உடம்பு கட்டு மசை தான் வச்சிருக்கீங்க. அது போட்டு பார்க்கவா? இந்தா ஐயோ, எல்லாமே இவ்வளவு அழகா கலர் கலரா தெரியுது. மல்லிகா, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே அழகாகவும் கலர் கலராகவும் தான் இருக்கு. நீ இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறப்ப தெரிகிற அழகும் கலரும் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் ஒரு மாய. ஐயோ சாமி, நீங்கள் சொன்னது எதுவுமே மண்டல ஏறல. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. யார் அது சத்தம் போடுறது? பொறுக்கி. பொறுக்கி இல்லாமல் இந்த ஊரில் பேர் வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க, ஆனால் காலப்போக்கில் ஆயிடுவாங்க. மல்லி, ம் வீரையா, வீரையா வந்திருக்கான், நீ வா. தம்பி நீங்க எங்கே இருங்க. சரிம்மா வாடி. மல்லி மாசத்தையே காணோம். ஏய், இருக்கிற ஒரு வேளையும் ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ? ராத்திரி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்ன, உன் வயிற்றுக்கு பாய்ச்சிட்டு வந்து நிற்கிற. இல்லைங்கய்யா, இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி வெளியில் போனீங்கன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு கோயில் பூசாரி சொன்னாரு. அதான் வாய திறந்தா பொய்யோட சாராய நாத்தமும் நாருது. என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? எனக்கு இந்த ஜாதகம், ராசி, லொட்டு, லொஸ்கு இதில் எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது. பைசா பைசாவை நம்பி இருக்கிறவையா நானு? என் வயலுக்கு அஞ்சா உன் ஜாதகம் வந்து சோறு போடுமா? வயிற்றுக்கு சோறு திக்கிறியா இல்ல வேற ஏதாவது திக்கிறியா? இந்த பார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன ரொம்ப சோதிக்காத, அப்புறம் வாயில ஏதாவது வந்துடும். என்ன வீரையா, வாய் ரொம்ப நீளுது. கஷ்டத்துல எங்க நிலத்தை தான் உங்ககிட்ட அடமான வச்சோம். எங்களை இல்ல, நாங்க ஒண்ணும் அடிமை கிடையாது. கோபப்படாதக்கா, நான் என்ன கருப்பு சாமிய வேணும்னா திட்டுறேன். இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்னாகும்? கல்யாண வயசுல இருக்கிற நம்ம மல்லியோட எதிர்காலம் என்னாகும்னு ஒரு அக்கறையோட தானே திட்டுறேன். உன் அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியும், இத வேற எங்கயாவது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. பேச வந்துட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா. இந்த ஆளு வாங்கின கடனுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு நோகுது. நான் என்ன மூணாவது மனுஷனா பார்த்து பார்க்காம போறதுக்கு? தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்ன அதுக்கு சில பேர் மனசு வைக்கல. ஊரு மேற தருதுல நாயே, போனா போட்டு வீட்டில் இடம் கொடுத்தா ஏன் பொறுங்கே நக்கிறிய நீ? அதான் அதை அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சும்மா வசனாங்க. முகர கட்டியப்பாரு ஐயா. நாளையிலிருந்து எங்க அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருவாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நீ சொன்னா சரிமல்லி, ஆனா தண்ணி பாய்ச்சுற விஷயத்த மட்டும் கேட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல.
தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்ச திருட இங்க பக்கத்து காட்டுலதான் பதுங்கி இருக்கானா? போலீஸ் அவனை தேடுது. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனதுதான் வந்த. உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. இத சொல்ல, இந்த வேகாத வெயில வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஜில்லுன்னு வெண்ணெயில மோர் எடுத்து குடிங்க. ஏ நாயே, நீ பால குடி. நீ அங்க தட்டுறது இங்க என் தலையில தட்டுற மாதிரியே இருக்கு. என்னமோ நீ மட்டும் தான் பெருசா வேலை பாக்குற மாதிரி கடிக்கிற. சத்தம் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. சத்தம் இல்லாம நீ பண்ற சில வேலைக்கு எனக்கும் தெரியும். ஏய் வாய் மூடு. காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுல உங்க அன்பு பாசம் பரிவு இது எல்லாமே தெரிஞ்சது. அதெல்லாம் நாங்க போடலையே, உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஏய் அம்மா அப்பா குடும்பம் எந்த அரவணை போடலாமா, அனாதேவலாம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறது எனக்கு பழக்கமா போயிடுச்சு. ஐயா தம்பி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சத்தம் போட்டு போனவர் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விவசாயிக்கு வேற என்னப்பா காரணம் இருக்க முடியும்? வறுமை. இதப்படி ஊருக்குள்ள ஒரு ஓரமா எங்க குடிசையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ராத்திரி குடிசையெல்லாம் கொளுத்தி எங்களை விரட்டி விட்டாங்க. திக்கு திசை தெரியாம நடு ரோட்ல நின்றுகிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புண்ணியவா இந்த வீட்டையும் 5 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தாரு. புஞ்ச நிலம்தான், வாசன வசதி கிடையாது. மானாவரி பயிரை போட்டு எங்க வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. செலவுக்கு மேல செலவு. அப்பதான் இந்த நிலத்தையும் வீட்டையும் அந்த வீரையா கிட்ட அடமானம் வச்சோம். வட்டி கூட கட்ட முடியல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு வாழ்க்கை அப்படியே போகுது. விடுப்பா. எங்க நிலத்துல நாங்களே கூலி வேலை செய்யறோம். கடனை எப்ப அடைச்சு எப்ப பழைய மாதிரி வாழறதோ, ஆலமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம் இப்ப பட்டு போச்சு. ராத்திரியில நிம்மதியா தூங்கி பல வருஷமாச்சு. மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையே போச்சு. விதியை நினைச்சுக்கிட்டு பிரம்மனை நொந்துக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. கூடிய சீக்கிரம்னா எனக்கு பழம்லாம் கொட்டி கூண் விழுறதுக்குள்ள சந்தோஷம் பொங்கிடுன்றீங்களா? மா, ஒருவேளை இந்த குடுகுடுப்புக்காரன் இவர் வேஷத்துல வந்துட்டானோ? அர சும்மா வாய வச்சுன்னு இருக்க மாட்டேன். அம்மா, உங்க மொத்த கடன் தீர்க்கறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பரவாயில்ல சொல்லுங்கம்மா. அசல் ஒரு 25,000, வட்டி ஒரு 35,000, மொத்தம் 60,000. அது தவிர கை மாத்தா அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம். Thank you.
கஷ்டம். நீங்க ஒன்று பரிதாபப்பட்டு பிச்சை போட தேவையில்ல. சாச்சா, ஏமலிகா இப்படிலாம் பேசுற? நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. ஒரு தனியால கஷ்டப்பட்டு என்னாலே எவ்வளோ காசு பண்ண நகெல்லாம் சேர்க்க முடியுதுன்னா உங்களால் இதை விட பல மடங்கு சேர்க்க முடியும். நீங்கள் நல்லவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த பணம் நகை காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைம்மா. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் நான் இதெல்லாம் ஏதோ பெருமைக்காக கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை காமிச்சா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா? அதுக்காக தான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்ப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் மற்றவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ மல்லி, மல்லி போய் தலை குளி. தம்பி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்களும் தலை குளிங்க. இல்ல பரவாயில்லம்மா. இல்ல தம்பி, பலி விடுறது நல்லது கிடையாது, போய் குளிச்சுட்டு வாங்க. என்னடி வேடிக்கை பாக்குற, போய் குளிச்சுட்டு வா. Thank you.
தலையில ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிட்டு வர சொன்னா ஒரு மணி நேரமா இங்கே கொடுத்தன நடத்துற. வரேன் வரேன் பா. கத்தி நீர் அப்பாவும் நானும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரோம். பத்திரமா இரு, பத்திரமா இருன்னு சொன்னேன். புரியுதுமா, போயிட்டு வா. பள்ளி விழுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி சுடு தண்ணி வச்சிருப்பேன். பச்சை தண்ணியில் குளிச்சு பழக்கம் இருக்கோ இல்லையோ? சாச்சா அப்படிலாம் இல்லை. போகிற இடத்துலலாம் சுடு தண்ணி கிடைக்குமாண்ணா. வழியில் பார்க்குற ஆறு கிணறு குளம்னு எல்லாத்துலேயுமே குதிக்கிறோம் நான். அது சரி, இதுலலாம் நம்பிக்கை இருக்கா என்ன? எதில்? அதான் இந்த பள்ளி விழுகிறது குளிக்கிறது. பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை, அதுக்காக நம்பாமலேயும் இருக்க மாட்டேன். பொதுவாக பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் முழுசாக உண்மை இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல காரணம் நல்ல உத்தேசம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா சொல்றது கேட்க மாதிரி தான் நல்லாவா இருக்கும். அர்ஜுன்ன்ற உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஆஜானு பகவாவும் இருக்கீங்க, இளங்கன மனசுக்காரராவும் இருக்கீங்க. நீ மட்டும் என்ன, பாய் மட்டும் தான் கொஞ்சம் நீளம், ஆனா அழகுல மகாலட்சுமி. சும்மா சொல்லாதீங்க, மகாலட்சுமினா கழுத்துலயும் கையிலயும் ஜொலிக்கும், என்ன மாதிரி மொட்டையா இருக்க மாட்டா. ஜொலிக்க வச்சுட்டா போச்சு, என்கிட்ட இருக்கிற நகலா எடுத்து போட்டுக்கோ, யாரு வேணாம்னா. ஐயோ வேணாம்பா. இல்லை, ஒரு வாட்டி அந்த நகைகளை போட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்கு. போட்டு பார்த்துட்டு தரவா? அவ்வளோதானே, ஒரு நிமிஷம். முள்ளு கிழிச்சிச்சு. முள்ள எங்க? ஒரு வயசு பொண்ணு நடந்துட்டு நகை மேல ஆசைப்பட்டல, அதான் இலக்கரமா போச்சு. நேரத்துக்கு சரியா நடக்க வேண்டியது நடக்காம தெருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நாய் மாதிரி யார் கூட வேணா போறவே இல்லைனா. மல்லிகா,
மல்லிகா, இருட்டிடுச்சு, அம்மா அப்பாவை இன்னும் காணும், வர நேரம்தா. என்ன மன்னிச்சிரு மல்லிகா, ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை தப்பாக பேசிட்டேன். விடுங்க, உங்களை நல்லவர காமிச்சிக்க என்ன கெட்டவெல்லாம் பார்த்துட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை மல்லிகா, நான் அவன்கிட்ட சொல்ல வந்தது வேற. இதை பற்றி இனிமே பேச வேணாம். என்னை தொட்டு சொல்ல, அவர் நல்லவராக காமிச்சுக்க உன்னை கெட்டவளா பார்த்தாரா? ஆமாம். போய் அவரை உன் வசப்படுத்திக்கா, வசம்பு மயில போட்டு வச்சு வசியம் பண்ண பார்க்கல நீ. அப்படி வச்சுக்கோ, இப்போ என்ன அதுக்கு? உன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவரை நோக்கடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு சரின்னு தீர்மானிக்கிறது சூழ்நிலை, நீயோ நானோ இல்லை. உன்னை மாதிரி பல பேர் சூழ்நிலை மேலே பழைய போட்டுட்டு இப்படி தான் தப்பிச்சுக்கிறாங்க. ஆசைப்பட்ட ஆம்பளை, என்ன மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு தட்டி கழிக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இந்த முத்தனை கத்திரிக்காய்க்கு சந்தையில் என்ன வேலைன்னு காத்துக்கிட்டு வந்து கத்திட்டு போகிற மாதிரி இருக்கேன். உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? நியாயத்தை பற்றி மட்டும்தான் வாய்க்கிலே பேச தெரியும், போய் தூங்கு. மனுஷன் தப்பு செய்கிறப்ப முழிச்சு நிற்கிறது தான் என்னோடய வேலை. தப்பு தப்பாக யோசிக்கிற வேணாம். விளக்கு வச்ச நேரத்தில் தாயத்தை உருட்டுறது தரித்திரம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ம், இல்லாட்டி மட்டும் பொண்ணும் பொருளும் அப்படியே கொட்டி தீத்துட்டு போகுது. இந்த வாய்க்கு தான் வீட்டில் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. விளங்கிட்டாலும் போறியா? உன்னை திருத்தவே முடியாது. அர்ஜுனா! ஆமா, கொஞ்சம் வரியாப்பா. வந்துட்டமா, வந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு கம்பங்களி செய்கிறேன், சாப்பிடுவீங்கல்ல? களியாமா? சரி, யோசிக்காதீங்க, கூட நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுக்குறேன், நல்லாயிருக்கும். சரிம்மா. சரி, செஞ்சுட்டு கூப்பிடுறேன். அம்மா. என்னப்பா? எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறேன் தப்பான்னு நினைக்காதீங்க. உங்கள் கையால் அரிசி சோறும் கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு, செஞ்சு தரீங்களா? தம்பி, கொல்லையில் கோழிச்சத்தம் கேட்ட உடனே கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு பொருளுங்களும் வேணும் இல்லை? புரியுதுங்கய்யா, பொருள் வாங்கத்தை எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள், நான் தரேன். நான் இருக்க போகிறது ஒரு ராத்திரி. அது ஒரு 50 ரூபா ஆகும். யோ, ஒரு ராத்திரி தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாருல்ல. இந்தாங்க, இதில் 200 ரூபா இருக்குது. 200 ரூபாயா? இந்தாங்க பிடிங்க. இல்லை, அட வைங்க, போகிறது தான் போகிறீங்க, உங்களுக்கு தேவையான சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. திருப்பி கொடு, திருப்பி கொடுங்கிறல்ல. தம்பி, இப்படி காசெல்லாம் கொடுத்தீங்களா, அசிங்கப்படுத்தாதப்பா. ஐயோ, உங்கள் கையில் சாப்பிட போகிறது ஒரு ராத்திரி, அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு. விடுவல்லியம்மா, தம்பி ஆசைப்படுதில்ல, செஞ்சு கொடுத்துரு. என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும்? மிளகா மட்டும்தான் இருக்கு. சரி, நீ சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லி, வாங்க. ஐயா! தம்பி, ஐயா, ஒரு மாதிரி இருக்கு. ஆ, வெளிக்கு போகணும், அதான் எங்கே போகிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு பின்னாடி போங்க தம்பி, இஷ்டம் போல் இடம் இருக்கு. இது லாந்தர் எடுத்துகிட்டு போங்க, இருட்டில் காட்டு பண்ணி கவிர போகுது. சரிங்க. தங்கமான தம்பி, 50 கேட்டால் 200 கொடுக்குறாரு. 200 கேட்டால் எவ்வளோ கொடுப்பாரோ? பொட்டி நிறையா நகையும் பணமும் இருக்குல்ல, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. என்னடி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்க,
நான் தாயம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கா? நீ சொல்றது எப்போ நான் காதில் வாங்கியிருக்கேன்? இந்த திமிரி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. சீக்கிரமாக அரைச்சிட்டு எந்திரி. அம்மா, 50 ரூபா கேட்ட ஆள்கிட்ட எப்பயாவது நீ 200 ரூபா தூக்கி கொடுத்துருப்பியா? நான் என்ன பைத்தியமா? அப்போ வந்திருக்கேன் பைத்தியமா. எனக்கு என்னமோ அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மாதிரி தெரியல. அந்த தம்பி தான் சொல்லிச்சுல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு. திருடுறவன் எவனோ அவன் திருடன்னு சொல்லிக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவன் இங்கேருந்து கொள்ளடிச்சு ஓடி வந்த மாதிரியே தோணுது. யாருக்கு தெரியும், தர்மபுரி கவுட விட்டு திருடின கூட இருக்கலாம். ஏய், அந்த தம்பி காதில் விழப்போகுதுடி. அவன் கொல்ல பக்கம் போயிருக்கான். திருடினதோ சம்பாதிச்சதோ நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குன்னு இருக்கிறதுனால தான் நமக்குன்னு எதுவும் அமைய மாட்டேங்குது. நம்ம தலை விதி அதிர்ஷ்டம். எங்கேயோ இருக்கிற கோயில் பிரசாதம் நம்ம வீடு தேடி வருது விதினா, இங்கேருந்து அவன் கொண்டு வந்த நகையும் பணமும் நம்ம வீடு தேடி வருது அதிர்ஷ்டம். என்னடி உளர்ற? அவங்கிட்ட இருக்கிற பணமும் நகையும் நம்ம கைக்கு வந்தா அது எப்படி நம்ம கைக்கு வரும்? அவன் இருக்கிற வரைக்கும் அது அவந்து. அவனே இல்லைன்னா கோழி அறுக்கிற வேலையை நீ பாரு, அவன் குறவாளியை அறுக்கிற வேலை நான் பார்க்குறேன். எவ்வளோனாச்சு? 24, 12, 36 ரூபாய் ஆச்சு. இந்தாங்கண்ணாச்சு. என்ன கருப்புசாமி, பணப்புழக்கம் பலமாக இருக்கு, ஊரில் பேசிக்கிறது உண்மைதானோ? புரியலையேனாச்சு. இல்லை, வட்டிக்கார வீரையா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறானாம்ல, மல்லியும் உங்களையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போக. அண்ணாச்சி, ஆ, யார் என்ன பேசினாலும் நாங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அண்ணாச்சி கோவப்படாத கருப்புசாமி, என்னதான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடித்தாலும் கல் குடித்தான்தானே இந்த ஊர் பேசும். நானும் ஒரு பொண்ணை பத்தவன் தான். ஒரு அப்பாவாக இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை காலகாலத்தில் செஞ்சிருந்தா இப்படி ஊர் கண்டபடி அசிங்கமாக அசைப்படாதுல்ல. மீதி என்னோட வலியோ வேதனையோ உனக்கு இங்க புரிய போகுது. நெருப்பு சூடாத தங்கம், ஒளியப்படாத சிலை, மலைய பார்க்காத பூமி, புருஷாமியாத பொண்ணு, இதெல்லாம் நறுக்க வேதனை. கேடுகட்ட வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்ன மயிருக்கு வாழணும்? இதுக்கு மேல பச்சைய பேசின நீ தொங்கிடுவ. நம்ம கடல்லாம் தீந்த எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஒரே வழி, அவன் சாவணும்.
வேண்டாம் மல்லி. நான் இப்போ சொல்லி உன்னை கேட்கலனா அந்த வட்டிக்கிற வீரக்கு வப்பாட்டே போயிடுவேன். எனக்கு பிடிச்சோ பிடிக்காமல் ஒரு வாழ்க்கையும் அமையும், நம்ம கடனும் தீந்துடும். அப்படியெல்லாம் பேசாத மல்லி, நம்ம கஷ்டத்துக்கு அந்த அப்பாவிய கொள்றது தப்பு இல்லையா? தப்பில்ல. காலையில் அந்த குடுக்குறக்கார என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? நல்ல வழி காட்டு மகாலட்சுமி ஆம்பளைங்க வலது மணிக்கட்டுல விழுந்தா அது கண்டோம் சாவன. அவன் சாவன் நிச்சயமாயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கை நம்மளுக்கு வழிகாட்டாது. நீ சொல்றத கேட்டா நீ கொலை நடக்குது. வள்ளியம்மா, அரை கிலோ அரிசி, ரெண்டு ரூபா பச்சை மிளகா, ரெண்டு ரூபாய்க்கு இஞ்சி, அப்புறம் என்ன சொல்ற தெரியுமா? பத்து பைசாவுக்கு கொத்தமல்லி, பத்து பைசா என்ன பேசுற? நீ என்ன சொல்ற? ஏலக்காய், கிராம்பு, கசகசா, பச்சை. இவன் அந்த பையனை கொண்டுடலாங்கிறான். அம்பு இதை மறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், ஆசை தூண்டி போட்டு எடுக்குது பார், பேராசை வலையை விரித்து வீழ்த்துது பார். தினந்தனும் இந்த ஊரும் அந்த வீரையாவும் நம்மளை அசிங்கப்படுத்துறத என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு தகப்பனா நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலை. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வீடு தேடி தானா ஒரு அவகாசம் வந்திருக்கு, விடக்கூடாது. நாம எடுத்த முடிவு என்னவோ சரி, ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பொம்பளைங்க நீங்க உங்க வேலையை பாருங்க, ஆம்பளையா நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். சமைச்சு முடிச்சுட்டு அவனை சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிட்டு போடுங்க. முடியறதுக்குள்ள அவனை முடிச்சிருவீங்களா? இல்ல, சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருவீங்களான்னு கேட்டேன். இது தேவையான ஜாமங்கள்லாம் வாங்கிட்டேன். இது கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தேவையானதும் வாங்கிட்டீங்கல்ல? இப்பதான் வாங்க போறேன். சரி, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. நானும் கோழியும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரியே பண்ணிருங்க, புரிஞ்சதா? ஜாக்கிரத. சும்மா விளையாடி பாப்பமா? இப்ப வேணாண்டா, வேலையை பாரு, இன்னொரு ரவுண்டு போட்டோம். அம்மா, இந்த நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோழியோட கழுத்தை இருக்கிறத பத்தி கேட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நம்பி கூடவே இருந்துச்சு, இப்படி பொசுக்குன்னு கழுத்தை அறுத்துட்டீங்க, பாவம் இல்லையா? அறுத்து குழம்பு வைக்க சொன்னது நீங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு வாயில்லா ஜீவனை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிருக்கு பசி அடங்கணும்னா இன்னொரு உயிருக்கு மூச்சு அடங்கணும். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கேள்விப்பட்டதில்ல? அது கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்ல, கொன்னா பாவம் தான் அதுவாகி தின்னா போச்சு. நம்ம தான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பழமொழியை மாத்திக்கிட்டோம். அந்த கோழியோட இடத்துல நம்மளையும், நம்மளோட இடத்துல அந்த கோழியும் யோசிச்சு பாரு. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான்.
பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். பா, எவ்வளோ அழகா அறிவா தெளிவா பேசுற. பேசு பேசு. இப்ப நாங்க சமைக்கவா இல்ல உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவா? ஐயோ, சமையல் முக்கியம் இல்லையா? மசாலா வாசனைக்கு இப்பவே வாய் ஊறுது. என்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாலு வார்த்தை நல்லதா பேசுனா அந்த கோழியோட ஆத்மா சாந்தி அடையுமோன்னு நினைச்சு சொன்னேன். நீங்க வேலையை பாருங்க, நான் உள்ள இருக்கேன். இப்படி சூடு கருப்புசாமி, எனக்கு என் பையனுக்கு ஒரு போட்டிப்பா. நாளையிலிருந்து நீ குடிக்க மாட்டான்னு நானு குடிப்பேன்னு என் பையன். நீ என்ன சொல்ற? நாயுடண்ணா, உங்க போட்டியில என்ன என்ன எழுக்கிறீங்க? அது இல்ல கருப்பு, துக்கத்துல குடிக்கிறவன் சந்தோஷத்துல குடிக்க மாட்டான்னு நான் சொல்றேன். இவன் என்ன சொல்றான்னா, குடிக்கிறவனுக்கு துக்கம் சந்தோஷம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் குடிப்பாங்க. நீ என்ன சொல்ற? ஐயா சாமிங்களா, நான் எதுக்கு குடிப்பேன் எதுக்கு குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க யாரு? ஓ, குழப்பற மாதிரி எதுக்கு நீங்க பேச்சு கொடுக்குறீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏறின போதைய இறக்குனா நான் மறுபடியும் குடிப்பேன். உங்களுக்கு வருமானம் வரும்ல, பலே கில்லாடிப்பா நீங்க. ஆனா உங்க வியாபார தந்திரம் என்கிட்ட பலிக்காது. அதுவும் இன்னைக்கு ராத்திரி பலிக்கவே பலிக்காது. ஒரு சொத்து கூட என்னை குடிக்க வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த கருப்பு ஒரு சொத்து கூட இனிமேல் குடிக்க மாட்டான் மாட்டான். பங்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ரைட். ஆ, இந்தா எதுக்கே விடுறான். ஆ, வள்ளியம்மா வள்ளியம்மா. ஆ, என்ன அஞ்சல? நாளைக்கு பச்சமுத்தையா நிலத்துல வேலைக்கு கூப்பிடுறாங்க, கூலியும் ஏத்தி தராங்களாம். நீங்களும் மல்லியும் வந்துறீங்களா? ஆ, வரோம் சில அக்கா. நாங்க எந்த வேலைக்கும் வரல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? கூலியால வேற கிடைக்கல, நீங்க எப்படியாவது வந்துருவீங்கன்னு உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு வந்த. இல்லக்கா, இனிமேல் நாங்க எந்த வேலைக்கும் வரமாட்டோம். சரிம்மா, உங்க இஷ்டம், நான் வரேன். அம்மா, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க போறதா நினைச்சிட்டு நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களோ? நீயும் இருக்க மாட்ட, நாங்களும் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லப்பா, எங்க நிலத்திலயே நிறைய வேலை இருக்கு, அதான் வரமாட்டோம்னு சொன்னான். அப்போ சரி, நான் இருக்கிறதா உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைச்சிட்டேன். நீ உயிரோட இருக்கிறது தான் தொந்தரவு. அம்மா, பசி வயித்த கில்லுது. இதோப்பா கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். கொல பசி எங்களுக்கும் தான். சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்புங்க நாயுடு. சரியா? ஏய், டேபிள படுற. இந்த ராமசாமி கவுடா வீட்டில் திருடு நடந்தது இல்லடா, அதுக்கு வந்து நம்ம தாலியா இருக்கிறானுவ. என்ன பண்றது? என்ன பண்ணணுமோ அதை நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுப்பட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. ஓ, கனவா? அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போட்டு கனவு வேற கண்டனா? சாபாஷ்.
கனவுல வந்த மாதிரி நம்ம வீட்டு பத்திரகாளிய அவனால ஏதாவது பண்ண முடியுமா? என்ன முடியாது, முடியவே முடியாது. நம்ம வீட்டு பொம்பளைங்க தான் ஊரை வித்து வெள்ளம் வாங்கி தின்றுவாளுங்களே. பங்கு பங்கு இன்னொரு கிளாஸ். ம், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஐயாவை காணோம்? வந்துருவாருப்பா. யாரு அந்த மொடா குடிக்காரனா? காசை தீந்து வீட்டை வந்து கீழே விழுகிற வரைக்கும் குடிச்சு மலர்ந்துருப்பான். என்ன என்ன பண்ண சொல்ற? அவன் கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லும்ல? அந்த ஆளு நீ நம்பின அவ்வளவுதான், எதுவுமே நடக்காது. அவ தன்னடி நீங்க சமையல் வேலை பாருங்க, மத்தத்தை நான் பாத்துக்கிறேன். உன் புருஷன் வெறும் வாய்ஸ் அவடல் தான், ஆம்பளை அவளன்னு பீத்திக்கப்பட்டுதான் தெரியும். என்ன பண்ணணுமோ நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுபட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. வேணாண்டி. திரும்ப ஏமா வேணான்ற? ரத்தம் சிந்த வேணாம் சொல்றேன். அப்படின்னா ஏமா பாஷாணம் அம்பு இதை மறிக்க துடிக்கிது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், மதியது மங்கி மங்கி போகுது பார், அன்பம் ததும்பி ததும்பி ஆடுது பார், இரவு சிவக்க சிவக்க நகருது பார், யமனின் பாச கயிறு பறக்குது பார். பக்கத்துக்கு வாயிலாம் ஊறுது. என்னப்பா கையில கரையா இருக்கு? அது எழுதிட்டு இருந்தனா கரையாயிட்டு இருக்கோம், நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட போறது விஷம், அதுக்கு கை கழுவுன கழுவாட்டி என்ன? விட்டா நீயே மடியில உட்கார வச்சு ஊட்டி தூங்க வச்சிட போல இருக்கு. உன்னெல்லாம் தாண்டும் போது கூட பதமா தாண்டீங்களா? தாண்டாத வேலையா போலீஸ்மா? ஐயோ கழுவுடே, என்னடி இரு. அர்ஜுனா சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்துல இங்க? தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. பள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழிக்கிழம்பு கூட்டி இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ ஏமா, முதல்ல அந்த நாயை கட்டுமா, கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாத ஐயா. கடிச்சு கடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாத ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. யோ, ரெண்டு வேலையானாலும் ஒரே இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது.
வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில போட்டு தயாரா வச்சிருக்கேன் போட்டிருக்கேன். அது வேணாயா? அட விடுவலிமா, நம்ம என்ன வேத்தாளுக்கல? ஐயா, அது எச்ச தட்டியா? மாலி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, என்ன பதட்டம், பார்த்து போ. கை தவறச்சியா? மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. உனக்கும் நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கும் நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த பொண்ணு வச்சுல வழக்கு விஷயம் நல்லா சோறு கிடைச்சது. சாப்பிட்டு போட்டோம், எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லையம்மா, வாங்க. இந்த மயக்கம் திண்ணையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? இந்த நாய் இப்பதான் சாப்பிடுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்கய்யா, சாப்பிட்டோன்னு திண்ணில படுத்து தூங்கிடும், சோம்பேறி நாய். யோ, கேட்டேயா, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்ப. சொன்னதே நம்மளதான். அம்பு உயிரை மறிக்க துடிக்குது பால், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பால், ஆசை தூண்டி போட்டு எடுக்குது பார், பேராசை மலையை விரிந்து வீழ்த்துது பார். என்னாச்சு? எதையோ தின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. கொடூரராவின் மேலே மாயாத சூழ்ச்சி மேகோ, தன் வாழ பிறரை கொல்லும் பின் புத்தி எங்கு வெல்லோ, கொன்றால் பாவ தின்றால் போகோ, தின்ற பாவ என்னோ, தின்ற பாவ என்ன ஆகும்? கடைசியில் எப்படியோ சாப்பிட போறேன். ரொம்ப நல்லா இருக்குமா. வந்த உடனே உங்க கால விழுந்திருக்கணுமா?
ஏ பங்கு, ஐயா கடையை பார்த்துக்க, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, சைக்கிள் எடுப்பா, சீக்கிரம் எடு. ஏ பங்கு, ம் போதுண்ணே. டேய், என்ன மாதிரி ஆளுங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தலைவர் மறுபடியும் கடையை திறந்து விட்டுருக்காரு. நீ யாருடா நடுவில்? இன்னொரு கிளாஸ் கொண்டாடா. விஷத்தை கலக்கல நீ. உன் பொண்ணு வாழ்க்கையை விட எவனோ தெருவில் போறவன் உசுறு பெருசா போச்சு. நான் சந்தோஷமா இருக்க போறது பிடிக்கல. ஏன், இது வரைக்கும் நான் அனுபவிச்சது பத்தாதா? இதுக்கு மேல அனுபவிக்கணுமா? மல்லி, அப்படியெல்லாம் பேசி என்ன கொல்லாதடி. நம்ம நம்ம நாய் சத்தத்தை பார்த்துட்டு எனக்கு அடிவாயெல்லாம் கலங்கிருச்சுடி. அதான் அவ சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலக்க மனசு வரலடி. சீவாயமோடு, உனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் தான் அந்த விஷத்தை சாப்பிட்டு சாகணும். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி கோல கிடையாது. என்னடி தொப்பல் கூட இருக்கிற கத்திடி? கோழி கழுத்து இதுலதான் அர்த்தம். இப்ப நீ விட்டா அவ சாவா, இல்ல நான் குரல் மாதிரி கேக்குத. என்னக்கண்ணப்பா, வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போன. இல்ல என்னன்னு கேட்டு போலாம் வந்தக்கா. கத்துன சத்தமா? நான் ஒண்ணு கத்தலையப்பா. நீங்க கத்துன மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன்பா கத்த போறேன்? வேற ஏதாவது சத்தம் கேட்டிருப்ப. அப்ப சரி, நான் வர்றேன்க்கா, ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா போப்பா, ரொம்ப இருட்டிருச்சு. எனக்கு இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒண்ணுதானக்கா. வீட்டுக்கு யாரா விருந்தாளி வந்திருக்காங்க போல. விருந்தாளியா? எங்க வீட்டுக்கு யார் வர போறாங்கப்பா? நீங்க போய் சொல்றீங்க. காலையில நானு இல்ல சொல்றாங்கல, பொத்தின போக வேண்டியதானே? போய் சொல்றாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. போறோம் இல்லையா? இதுக்கே இவ்வளவு கோபப்படுற? ஆமா, கருப்பு சமயம் இல்ல. இந்த நேரத்துல அவர் எங்க இருப்பான்னு தெரியாதா? கிளம்பு, குருட்டு போய. மல்லியா, கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல. கண்ணு தெரிஞ்சு வழி மாறி போறான் பாரு, அவன் தான் நிஜமான குருடன். நான் வர்றேன். பங்கு,
இங்கிருந்து கிளம்பின நாளையிலிருந்து நீ குடிக்கிறதுக்கு வரமாட்டேன்னு முதலாளி அவரோட பையனோட உசுப்பேத்தி குடிக்க வச்சு கையில் இருக்கிற காசெல்லாம் கறந்துருவானுங்க. மொத்தமாக குடிச்சிட்டு மொத்தமாக போயிட போகிறேனே. முதலாளி வேலைக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க. என் இஷ்டம் பங்கு, நான் இன்னைக்கு குடிப்பேன், நாளைக்கு குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னையும் சேர்த்து வச்சு குடிக்க வைப்பேன். என் கையில் என்ன காசு இல்லைன்னு நினச்சியா? அண்ணே, பணத்தை பற்றி ஒன்றும் இல்லை. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷமே நீ வீட்டுக்கு பறந்துருவேன். என்ன விஷயம்னு சொல்லு. நடக்கிறதா பறக்கிறதான்னு அப்புறம் யோசிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல? என்ன சொன்ன? அதானே, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நெல்லறுக்க நினைத்தாயே, விதியாட்டத்தை உணர மறுக்கும் மானிடா, சதியாட்ட சுடலில் சிக்கி கதரும் மானிடா, மானிடா மடமானிடா, மடமானிடா. பாடம் பணியாமல் போனாய் அது பாதம், அநியாயத்தின் துணையால் செய்தாய் பாவம். விதியாட்டத்தை உணர மறுக்கும் மானிடா, சதியாட்ட சுழலில் சிக்கி கதரும் மானிடா, நம்ம கர்நாடு நம்ம
பையனும் ஆமாங்கய்யா. உங்க பேர் கூட கருணாகரன்ல? கருணாகரனே தான். என்னால் நம்பவே முடியல தம்பி, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வறண்ட நிலத்துக்கு தேவையான மழை மாதிரி சரியான நேரத்தில் வந்திருக்க கருணாகரா. புரியலங்கய்யா. பா, நீ போன பிறகு உன் குடும்பமே நல்ல குழஞ்சி போச்சுப்பா. உங்கள் அம்மா முகத்தில் எப்பவும் ஒரு சோகம். உன்னையே நினச்சி நினச்சி உங்கள் அப்பன் குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டான். கடன் கஷ்டம். உன் தங்கச்சிங்க இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. ம், சரி, அதான் இப்போ நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியாயிடும்பா. சரியாடுவங்கய்யா. எனக்கு என்னவோ அந்த கடவுள் என்னை திருப்பி அனுப்பினது இதுக்காக தான் நினைக்கிறேன். அப்புறம் ஐயா, ஒரு விஷயம், நான் யாருன்றத நாளை வரைக்கும் என் குடும்பத்தில் சொல்லாதீங்க. ஏன்பா? நாளைக்கு சொல்கிறேயா. ஏதோ பெரிய நாடகம் நடத்த வந்திருக்க, நல்லபடியாக நடக்கட்டும். சரியா, வரேங்க. காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். Mm-hmm.
ஐயா, தொலைஞ்சு போனவே தொலைஞ்சு போனவனாவே இருந்திருக்க கூடாது ஐயா, பாவி இவரை தொடராருக்கு நம்ம யாருக்குமே இல்ல. தப்பு பண்ணு நாதாமா, நாதாமா கையில தப்பு பண்ணு. இப்படி ஒரு பிள்ளைய பெத்து நான் தான் தப்பு பண்ண.
இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். உண்மையை விட கற்பனை வினோதமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா. 20 வருஷம் கழித்து என் குடும்பத்தை மறுபடியும் பார்த்த ஒரு பொண்ணான நாள். என் குடும்பத்தை பார்த்ததும் நான் உங்கள் கர்ணன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழணும் தோணுச்சு. ஆனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், என் அப்பா அம்மாவுக்கு மகனாக இல்லாமல் என் தங்கச்சிக்கு அண்ணனாக இல்லாமல் ஒரு 3வது மனுஷனை அவங்க கூட தங்கி பார்க்கணுன்னு ஒரு கிறுக்குத்தனமான ஆசை. இத்தனை வருஷம் கழிச்சும் என்னை பற்றி பேசுகிறாங்களா, என்னை நினச்சி பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சிக்க வேணுன்ற குதூகலம். அந்த வீரையா எங்கள் அப்பாவை தரக்குறவா பேசினப்போவே என்கிட்ட அந்த காசை அவன் மூஞ்சில் விட்டுறிஞ்சு நான் யாருன்றதை என் குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் என் கிறுக்குத்தனமான ஆசை என்னை தடுத்துருச்சு. அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் நான் வீட்டை விட்டு ஓடி போகாமல் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அன்னைக்கு தப்பு பண்ண மாதிரி விளையாட்டுத்தனமாக இன்றைக்கும் நான் யாருன்னு சொல்லாமல் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன். நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்காதப்போ தவறு செய்கிற சில பெண்களை போல் என் தங்கச்சி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன். அந்த நிமிஷமே அவகிட்ட நான் யாருன்ற உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி நான் சொல்லியிருந்தா அண்ணனை பார்த்த சந்தோஷத்தை விட அண்ணங்கிட்ட தப்பாக நடந்துட்டுன்ற வழி அவளை காலம் முழுசும் கொண்டு இருக்கும். அந்த வழியை நான் அவளுக்கு கொடுக்க வரும்ல. அதனால் ஒரு வழிப்போக்கு நான் வந்தேன்னா வழிப்போக்கு நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத்தனை வருஷம் கழித்து என் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து அவன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமாக வாழலன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் விதி வேறு மாதிரி விளையாடிடுச்சு. என் குடும்பத்தோட பிரச்சனைலாம் தீர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகை பணம் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு விடியறதுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கடவுளே, அது வரைக்கும் என் தங்கச்சிக்கு எந்த தப்பான எண்ணமும் வந்துடக்கூடாது. நாளையிலேருந்து என் குடும்பத்தில் ஒரு புது ஒளி வீசட்டும்.